பிறகு வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு ஆரோக்கியமான சமையல் சாதம், சுட சுட சாதம், பருப்பு கடையல், சூப்பராக வெங்காயம் தக்காளி வரமிளகா போட்டு செஞ்ச, பெருங்காயத்தில் போட்டு செஞ்ச பருப்பு கடையல், நெய் ஊற்றி சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தண்ணியை எடுத்து பருப்பு ரசம் வச்சுருக்கேன். இது அதை விட சூப்பராக இருக்கும் பருப்பு ரசம். அப்புறம் வந்துட்டு மிதி பாவக்காய், அதாவது பெரிய பாவக்காய் மாதிரி இல்லாமல் சின்ன பாவக்காய் இருக்குமாங்க, அது பேர் வந்து மிதி பாவக்காய்னு சொல்லுவாங்க. அதை வந்து வறுவல் செம டேஸ்ட்டாக வறுத்தாச்சு. எதுவுமே வெங்காயம் தக்காளி போடாமல் வெறும் பாவக்காய் மட்டும். இது வந்து நேற்று வச்ச வத்த குழம்பு, அதாவது எங்கள் மாமா வச்ச வத்த குழம்பு, நேற்று வச்சது நான் வைக்கல, அவர் வச்ச வத்த குழம்பு. இது தயிர். இன்னைக்கு வந்து சாப்பாடு இதுதான், செவ்வாய்க்கிழமை சைவ சாப்பாடு இதுதான். இந்த சைவ சாப்பாடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.